ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் டு மை சேனல் ஸ்ரீலேகா ஆகாஷ். இன்றைக்கி நாம் எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா பிச்சாலி அப்படின்ற ஒரு பிளேஸ்க்கு தான் வந்திருக்கோம். இந்த பிளேஸில் எந்த இடத்துக்கு வந்திருக்கோம் அப்படின்னா அப்பண்ணாச்சாரி அவர்களின் வீட்டுக்கு தான் வந்திருக்கோம். அப்பண்ணாச்சாரி அப்படின்றவர் வந்து யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா ராகவேந்திர சுவாமிகளுடைய சிஷ்யர். ராகவேந்திர சுவாமிகளும் அப்பண்ணாச்சாரி அவர்களும் இந்த வீட்டில் தான் தங்கியிருந்தாங்க கொஞ்சம் வருஷங்கள். ஸோ அந்த வீடு நாம் இப்போ போய் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க இப்போ நாம் வீடியோக்குள்ளே போகலாம். நான் ஏற்கனவே வந்துட்டு பஞ்சமுக ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போயிட்டு அந்த வீடியோவை எடுத்திருக்கேன். நீங்கள் இன்னும் அந்த வீடியோவை பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கீழே வந்துட்டு அந்த வீடியோவோட லிங்க்கை கொடுக்குறேன். நீங்கள் அந்த வீடியோவை பார்த்துட்டு வந்து இந்த வீடியோவை பாருங்கள். இந்த பிளேஸ் வந்து ரைச்சூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது கர்நாடகாவில். மந்த்ராலயம்லேருந்து பிச்சாலியோட டிஸ்டன்ஸ் வந்து எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா 20 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. அங்கே வந்து நிறையா ஆட்டோஸ் அவைலபிளாக இருக்குது, நீங்கள் வந்து டக்குன்னு வந்து ஈஸியாக வந்துடலாம். நிறையா பேர் வந்து மந்த்ராலயம் வந்துட்டு சாமி தரிசனம் பண்ணுறவங்க எல்லாருமே வந்து இந்த இடத்துக்கு வராங்க. ஸோ வாங்க இப்போ நாம் நிம்மதியாக போயிட்டு இந்த இடத்துல இருக்கக்கூடிய சுவாமியை தரிசனம் பண்ணிவிட்டு இங்கே என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த வீடு தான் வந்துட்டு அப்பண்ணாச்சாரி அவர்களும் ராகவேந்திர சுவாமிகள் அவர்களும் வந்து வாழ்ந்த வீடு. இங்கே பார்த்தீங்கன்னா வந்துட்டு என்ட்ரி ஃபீஸ் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது, எல்லாமே வந்து ஃப்ரீ தான். அதே மாதிரி வந்துட்டு இந்த இடத்துல வந்துட்டு ராகவேந்திர சுவாமிகளுடைய லைஃப் ஹிஸ்ட்ரியை வந்து ஃபுல்லாக வந்து ஃபோட்டோ பண்ணி வச்சுருக்காங்க. நாம் வந்து அந்த படம் பார்த்துருப்போம் இல்லையா, ரஜினி நடிச்சிருப்பார், அந்த படத்தில் வரக்கூடிய எல்லா விஷயங்களுமே வந்துட்டு இந்த ஃபோட்டோகிராஃப்லேயே வந்து இருக்கும். ஸோ அதனால் அந்த படம் பார்த்துருந்தவங்களுக்கு ஈஸியாக புரிய வாய்ப்பு இருக்குது, அதனால தான் சொன்னேன். ஸோ வந்துட்டு இந்த இடம் வந்து ரொம்ப ஸ்பெஷலான ஒரு பிளேஸ். இங்கே வந்ததுமே வந்துட்டு ரொம்ப பாசிட்டிவிட்டி ஜாஸ்தியாச்சு. அப்பண்ணாச்சாரி அவர்கள் வந்துட்டு ரொம்ப நெருங்கிய சிஷ்யர். அவர் வந்து ராகவேந்திர சுவாமிகள் கூடவே இருந்தார். அவருக்கு வந்து ராகவேந்திர சுவாமிகள்னால் ரொம்ப பிடிக்கும், அதனால் வந்துட்டு அவர் வந்து ஒரு நோட்டபிள் பர்சன், எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு சிஷ்யர் அவர் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா வந்து ராகவேந்திர சுவாமிகளுக்கு வந்து நிறையா சிஷ்யர்கள் இருந்தாலும் கூட அப்பண்ணாச்சாரி அப்படின்றவர் வந்து பிரபலமான ஒருத்தர், அதே மாதிரி வந்து ஒரு நோட்டிசபிள் ஒரு சிஷ்யர் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் மந்த்ராலயம் வந்தீங்க அப்படின்னா வந்து கண்டிப்பாக வந்து இந்த பிளேஸை வந்து விசிட் பண்ணியே ஆகணும். ஏன்னா வந்து இதெல்லாம் வந்து நம்ம லைஃப்பில் பார்க்க வேண்டிய ஒரு பிளேஸ், அதனால தான். ஏன்னா ரியல் பிளேஸ் இல்லையா, அதனால தான் சொல்லிகிட்ருக்கேன். ஸோ நாம் வந்துட்டு இந்த பிளேஸை வந்து முழுமையாக வந்து பார்த்துட்டு நாம் வந்து இன்னும் நிறையா விஷயம்லாம் தெரிஞ்சுக்கலாம். இன்னும் வந்து இந்த கோயிலில் வந்து என்னென்ன இருக்குது அப்படின்னு வந்து நாம் வந்து தெரிஞ்சுக்கலாம். கோயில் அப்படின்னு ஏன் சொல்லிகிட்ருக்கேன்னா உள்ளே வந்து சாமி இருக்காங்க. சாமி வந்து எந்த சாமி அப்படின்னு வந்து நாம் வந்து பார்க்கலாம். இந்த ஃபோட்டோஸில் என்டையர் ஹிஸ்ட்ரி அப்படியே இருக்குது. ராகவேந்திர சுவாமிகள் வந்து பிறந்ததுலேருந்து திருப்பி வந்துட்டு அவர் வந்து இதாகிற வரைக்கும் ஃபுல்லாகவே வந்து இருக்குது. பிருந்தாவனம் ஆகிற வரைக்கும் கம்ப்ளீட் ஸ்டோரியை வந்து நரேட் பண்ணியிருக்காங்க. நாம் வந்து இங்கே ஒரு டோர் இருக்கு இல்லையா, இந்த டோரில் போயிட்டு என்னன்னு போய் பார்க்கலாம். இங்கே வந்துட்டு பிச்சாலி நாகப்பா அப்படின்னு சொல்லி போர்டு போட்டிருக்காங்க. ஸோ வந்து அந்த ரூம்குள்ளே போய் பார்க்கலாம். நான் வந்து இந்த பிளேஸில் வந்து சாமி இருக்காங்க அப்படின்னு சொன்னேன் இல்லையா, நாகப்பா சுவாமியை தான் நான் வந்து சொன்னேன். இவர் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லானவர். ஆக்சுவலாக வந்து என்ன அப்படின்னா வந்துட்டு அப்பண்ணாச்சாரி அவர்கள் வந்து இருக்கும்பொழுது இந்த பாம்பு வந்து இருக்கார் இல்லையா நாகப்பா சுவாமி, அவருக்கு வந்துட்டு டெய்லி வந்து பால் கொடுத்துட்டு இருந்திருக்காரு. ஸோ அதனால் வந்துட்டு அவங்க வந்து அந்த சாமி வந்து இங்கே வந்து கல் ரூபத்தில் மாறிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனால் வந்துட்டு இவருக்கு வந்து ரொம்பவே பவர்ஃபுல்னஸ் ஜாஸ்தி. இந்த கோலம் போட்டிருக்க இடத்துல தான் வந்துட்டு ராகவேந்திர சுவாமிகள் வந்துட்டு அடிக்கடி உட்காந்து தியானம் பண்ணிகிட்ருப்பார் அப்படின்னு அங்கே இருக்கவங்க வந்து என்கிட்ட வந்து சொன்னாங்க. நம்ம வந்து இப்போ வந்துட்டு இன்னும் நாகப்பா சுவாமியை பற்றி தெரிஞ்சுக்கலாம். இவர்கிட்ட வந்து நாம் வேண்டணும் அப்படின்னா வந்து நம்ம வேண்டது வந்து நிறையா வந்து அப்படியே வந்து நல்லது நடக்குமா. நமக்கு ஏதாவது வந்து நாகதோஷம் அப்புறம் வந்து ராகு கேது தோஷம் அந்த மாதிரி ஏதாவது இருந்தது அப்படின்னா அங்கே வந்து ஒரு தேங்காய் இருந்துச்சு, நீங்கள் நோட்டீஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த தேங்காவை எடுத்துகிட்டு அங்கே ப்ரொசீஜர் இருக்குது. நாம் வந்து இந்த மாதிரி வேண்டிட்டு எவ்வளோ அமௌண்ட் அவங்க சொல்கிறாங்களோ அது பே பண்ணிட்டோம் அப்படின்னா அவங்க பூஜை வந்து வாரம் வாரம் பண்ணுவாங்களாம். நாம் எங்கே இருந்தாலும் சரி இங்கே வரணும்னு கிடையாது, நாம் பே பண்ணிவிட்டு போயிட்டால் போதும், அவங்க வந்து கரெக்டாக வந்து பூஜை பண்ணி முடிச்சிடுவாங்க. நமக்கு வந்து நாம் வேண்டினது வந்து அப்படியேவும் நடக்கும். அதே மாதிரி வந்து நமக்கு வந்து என்னென்ன நல்லது நடக்கணும் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருந்தோமோ அது அப்படியே நடக்கும். ஸோ அங்கே வந்து ஒருத்தங்க உட்காந்துட்டு இருந்தாங்க, அதனால் நான் வந்து வீடியோ எடுக்கல திட்டிடுவாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே வந்து பாண்டுரங்க விட்டலா சுவாமியை வந்து வச்சுருக்காங்க.
பிச்சாலி நாகப்பா சுவாமியோட தரிசனம் நமக்கு கிடச்சிடுச்சு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய், டேக் கேர்.